சோ டைரக்டர் சார், நம்ம வந்து நிறைய செக்மெண்ட்ஸ்ல பாத்துட்டோம் இல்லையா, இப்ப வரப்போற செக்மெண்ட் வந்து நம் விருந்தினர் கெஸ்ட் செக்மெண்ட். நான் இப்போ கண்டென்ட் சொல்றேன், ஓகே பிசுறலாம் சொல்லுவோம். கண்டிப்பா சார், இப்ப அதுக்கு மேல நான் ஒரு விஷயம் சொல்லிடுறேன். இப்ப வரப்போற கெஸ்ட் யாரு அப்படின்ற ஒரு விஷயத்துக்காக மட்டும்தான் நம்ம இந்த டைரக்டர் மாதிரியும் ஹீரோயின் மாதிரியும் எல்லாம் ஒரு பந்தா பண்ணிட்டு இருக்கோம் அப்படின்றத உங்க எல்லாருக்கும் சொல்லிடுறேன். ஓகே, இப்ப வரப்போற கெஸ்ட் பாத்தீங்கன்னா ஆட் பிலிம்ஸ், டாக்குமெண்ட்ரிஸ், அப்புறம் ஒரு ஃபீச்சர் பிலிம், அதுக்கப்புறம் நிறைய ஷார்ட் பிலிம்ஸ், டெலிஃபிலிம்ஸ், டிவி ஷோஸ் எல்லாம் பண்ணிருக்காரு. சோ அவரோட பேர் பாத்தீங்கன்னா எஸ்பி காந்தன். ஆமா, சோ கிரியேட்டிவ் டைரக்டர். சோ இத வந்து நீங்க அப்படியே சொல்லுங்க பாப்போம். ரெடி, டேக் ஆக்சன். ஓகே, சோ லெட்ஸ் வெல்கம் நம் விருந்தர செக்மெண்ட்ல காந்தன் அவர்கள். வணக்கம் சார். வணக்கம். நமஸ்தே. எப்படி இருக்கீங்க சார்? ஐ அம் ஃபைன். ஓகே சார், உங்களோட ப்ரொஃபைல் நாங்க பாத்துருந்தப்போ நீங்க ஒரு சார்ட்டர்ட் அக்கவுண்டன்ட் அப்படின்றது தெரிஞ்சது. சோ 12 இயர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸும் உங்களுக்கு அதுல இருந்தது. நிறைய பேருக்கு வந்து எவ்வளவு பேருக்கு இந்த மாதிரி ஒரு விஷயம் கிடைக்கும் சார்? நிறைய பேர் இப்ப ஒரு டாக்டர் ஆகட்டும், ஒரு இன்ஜினியர் ஆகட்டும், இல்ல சார்ட்டர்ட் அக்கவுண்டன்ட் ஆனும்னு ஒரு கனவாவே இருக்கு. சோ நீங்க வந்து அதை அச்சீவ் பண்ணிருக்கீங்க. அப்படி இருக்கிற பட்சத்துல எப்படி இந்த சிஏல இருந்து உங்களுக்கு இந்த கிரியேட்டிவ் ரைட்டர், கிரியேட்டிவ் டைரக்டர் ஃபீல்ல நீங்க வந்தீங்க? அது எங்க குடும்பத்துல எல்லாருக்குமே அது இருந்தது. ஓகே, எங்க தந்தை பிரம்மஸ்ரீ டி எஸ் பாலகிருஷ்ண சாஸ்திரி ஹரிகதா விற்பன்னர். அதே சமயத்துல ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியால ஒரு அதிகாரியாக இருந்தார். ஒரு ஸ்டேஜ்ல வந்து ரெண்டுத்தையும் வேண்டான்னு சொல்லிட்டு அந்த ஸ்டேட் பேங்க் உத்தியோகத்திற்கு ஒரு வாலண்டியர் ரிட்டைர்மெண்ட் வாங்கிட்டு மூணு நேர கதா கலாட்சேப விற்பனராக இருந்தார். என்னுடைய மூத்த சகோதரர் நடிகர், கதாசிரியர், டைரக்டர் மௌலி, அவரும் வந்து கலைப்பணி மட்டும் இல்லாம அவர் பிடெக் படித்து விட்டு ஒரு பெரிய நிறுவனத்துல இன்ஜினியரா பணிபுரிந்தார். ஒரு ஸ்டேஜ்ல ரெண்டுத்தையும் மேனேஜ் பண்ண முடியாம வி பிகேம் திஸ். அதே ட்ரெண்ட் தான் எனக்கும். நான் சிஏ பண்ணா கூட எனக்கு வந்து கிரேசி மோகன், மாது பாலாஜி இவங்க ரெண்டு பேரும் எனக்கு வந்து சிறு வயதுல இருந்தே நண்பர்கள். 1979 கிரேசி மோகன் கிரேசி கிரியேஷன்ஸ் ஒரு நாடக குழு தொடங்கினார். சோ அதுல என்னன்னா கிரேசி மோகன் எழுதி ஒரு முக்கிய ரோல் பண்ணுவார், மாது பாலாஜி தான் கதாநாயகன், நான் டைரக்ட் பண்ணுவேன் அப்படின்ற ஒரு செக்மெண்ட் வந்து. ஓகே, சோ அப்படிதான் ஐ காட் இன்டு திஸ். ஓகே சார், இப்போ நீங்க இந்த ஃபீல்ட்ல இருக்கீங்க, உங்களுக்கு இந்த ஃபைன் ஆர்ட்ஸ், அதுக்கப்புறம் ஃபிலிம் மேக்கிங் ஃப்ரம் கன்செப்ஷன் டு டில் இட் கெட் இன் டு த தியேட்டர், அதே மாதிரி விஷுவல் கம்யூனிகேஷன், ஸோ இதுக்கெல்லாம் உங்களுக்கு எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி கிடைச்சிது? அதான் நான் சொன்ன மாதிரி என்னுடைய பிரதர் மௌலி வந்து காட் இன் டு ஃபிலிம்ஸ். நாடகத்திலிருந்து திரைத்துறைக்கு அவர் உள்ள நுழைஞ்ச போது அப்ப நான் சிஏ பண்ணிட்டு இருந்தேன். சிஏ பண்ணிட்டு இருந்தா நிறைய நேரம் கிடைக்கும். சோ நான் வந்து அந்த அந்த துறையில இருக்கிற எல்லா நுணுக்கங்களையுமே நான் ரொம்ப க்ளோஸா அன்டெசிக்னேட்டட் அசிஸ்டன்ட் டைரக்டரா நான் வாட்ச் பண்ணிருக்கேன். அதாவது முதல்ல ஸ்கிரிப்ட் பண்றதுல இருந்து ஒரு ஸ்கிரீன் பிளே வந்து ஸ்கிரிப்டா அன்ஃபோல்ட் பண்ணி அதுக்கப்புறம் அதை ஷார்ட் பிரிச்சு அது வந்து படப்பிடிப்பு நடத்தி அந்த அந்த படப்பிடிப்புல வந்து கேமராமேன் என்ன லென்ஸ் யூஸ் பண்றாரு, ஏன் ட்ராலி போடுறாங்க, எதுக்காக கிரேன் வச்சுக்கிறாங்கிறதுலேருந்து அப்புறம் அது லேபுக்கு போய் லேப்லேருந்து கரெக்ஷன் பண்ணி அண்ட் போஸ்ட் ப்ரொடக்ஷன் எடிட்டிங் டேபிளில் போகும்போது அங்கே பக்கத்தில் உட்காந்துட்டு இதுக்கு மொத்தம் ஏன் லேக் விடுறாங்க, இதுக்கு ஏன் ஷார்ப்பாக கட் பண்ணுறாங்கங்கிறதுலேருந்து அப்புறம் ஃபைனலாக வந்து ரீரெக்கார்டிங் அது வந்து எம்எஸ்வியோ ராஜா சாரோ ஷாம் அவங்க எல்லாம் பண்ணும்போது பக்கத்தில் இருந்து இது எது தீம், இந்த இடத்துல தீம் ஏன் போடுறாங்க, இந்த இடத்துல எப்படி தீம் வருது, இதெல்லாத்தையும் சேர்த்து எப்படி டைட்டில் மியூசிக்காக பண்ணுறாங்கிறதுலேருந்து நீங்கள் சொன்ன மாதிரி கடைசியாக கொண்டு போய் ரீலில் கொண்டு போய் தியேட்டரில் கொடுத்து ஜனங்க எதுலாம் வரவேற்கிறாங்க, எதுக்கெல்லாம் சிரிக்க மாட்டேன்றாங்க, எதுக்கெல்லாம் கை தட்டுறாங்க, தட்ட மாட்டேன்றாங்க அப்படின்ற ஃபீட்பேக் வரைக்கும் வேலு பிரபாகர் அப்போ வந்து அவங்க பக்கத்திலே உட்கார்ந்துட்டு எங்களுடைய கல்லூரியில் படித்தவர். அவர் வந்து பிலிம் இன்ஸ்டிடியூட்ல படிச்சுட்டு வெளியில் கிராஜுவேஷன் வந்து கிராஜுவேஷனுக்கு ஒரு படம் பண்ணுவாங்க இல்லையா, அப்போ வந்து நானும் மாது பாலாஜியும் அந்த படத்தை கொண்டு போய் மௌலிகிட்ட காமிச்சு இந்த மாதிரி ஒரு எங்கள் ஃப்ரெண்டு இருக்காரு அவர் நல்லா பண்ணுவார் அடுத்த படத்தில் யூஸ் பண்ணிக்கோன்னு சொல்லிட்டு மௌலி முதல் முதல்ல பி சி ஸ்ரீராம வா இந்த பக்கம்ங்கிற படத்தில் இன்ட்ரடியூஸ் பண்ணார். பிகாஸ் பி சி ஸ்ரீராம் எங்கள் ஃப்ரெண்டுனால நான் பக்கத்துலேயே உட்காந்துட்டு பி சி ஏ அந்த லென்ஸ் போடுறேன், எதுக்கு போகிறேன், எதுக்கு எல்லாத்தையும் நான் கேட்டு அப்போ நான் அப்டேட் பண்ணிப்பேன். பிறகு நான் வந்து மூணு நேரமாக இதில் வரும்போது பிசியோட ரொம்ப நாள் டைம் ஸ்பெண்ட் பண்ணி நான் என்ன மாதிரி பண்ணணும், இந்த மாதிரி ஸ்கிரிப்ட் இருந்தால் இதுக்கு எப்படி ஷார்ட் வைக்கணும், இப்படி இருந்தால் எப்படி பண்ணணும் அப்படின்றதுல நிறைய நான் வந்து அவர்கிட்ட எஸ்
தோ இஸ் மை ஃப்ரெண்ட் ஐ ஹவ் லேர்ன்ட் அ லாட் ஃப்ரம் ஹிம். சூப்பர் சார். இப்போ நீங்க ஒரு டைரக்டரா வந்து அந்த ஃபீல்ட்ல வந்து ரொம்ப பரபரப்பா இருப்பீங்க இல்லையா, அப்போ வந்து கிரேசி மோகனா இருக்கட்டும் மாது பாலாஜி சாரோட டிராமாஸா நாங்க ரசிக்காதவங்களே கிடையாது, அந்த அளவுக்கு நாங்க சிரிச்சிருக்கோம் ரசிச்சிருக்கோம் எங்க ஜென்ரேஷனே அப்படின்னா பாத்துக்கோம். சோ அப்ப வந்து நீங்க ஒரு பரபரப்பான சிச்சுவேஷன் இருக்கும் போது உங்களால வந்து அதை ரசிக்க முடியுமா சார், ரசிச்சு என்ஜாய் பண்ண முடியுமா, இல்ல வந்து இந்த டேக் வந்து ஓகேவானா போதும் இது கரெக்டா இருந்தா போதும் அப்படின்ற மாதிரி ஒரு ஃபீல் இருக்குமா? ஆக்சுவலா ரசிப்போம். அதாவது இதை எப்படி சொல்றேன்னா, இப்ப எங்க ஷூட்ல வந்து உள்ள யாராவது டக்குல நுழைஞ்சாங்கன்னா இது ஏதாவது ஃபெஸ்டிவலா இல்ல ஏதாவது செலிப்ரேஷனா இல்ல கார்னிவலா, என்ன ஒரு சிரிச்சுட்டு எல்லாம் கலடா பண்ணிட்டு இருக்காங்களேங்கிற ஃபீல் வரும். ஏன்னா நாங்க முதல்ல ரசிப்போம், நாங்க ரசிக்கலன்னா அப்ப ஜனங்க ரசிப்பாங்களாங்கிறது டவுட், நாங்க முதல்ல ரசிக்கணும். சோ அப்படிதான் அதை பண்ணுவோம், நல்லா ரசிச்சு. பட் அதே சமயத்துல இன்டென்சிட்டி ஆஃப் ஒர்க் இருந்துட்டே தான் இருக்கும், அதுக்குள்ள எதுவுமே இருக்காது. பிளான் பண்ண வேகத்துல ஷூட் போயிட்டே இருக்கும், பட் அதை நாங்க நல்லா ரசிச்சு ரிலாக்ஸ்டா பண்ணுவோம். ஓகே சார், இப்போ கிரேசி மோகன் சார் பத்தி பேசும்போது அவரோட அசோசியேட்டா நிறைய ஷோஸ் பண்ணிருக்கீங்க, நம்ம தூர்தர்ஷன்லயும் கூட ஸ்டார்ட் பண்ணி 86-87 ஹீரோஸ் கிரேசி. சோ அந்த அனுபவங்களை பத்தி கொஞ்சம் சொல்லுங்க சார். மோகன் தான் என்ன வந்து டைரக்டர் ஆக்கினது, நாட் ஓன்லி இன் ஸ்டேஜ் ஈவன் இன் விஷுவல் மீடியா. நான் முன்னாடி சொன்னேன் எனக்கு விஷுவல் மீடியால எக்ஸ்போஷர் என்னுடைய மௌலி அண்ணா மூலமாக கிடைத்ததுன்னு, பட் அது பரிமளித்தது வந்து கிரேசி மோகன்னால. இயர் இஸ் கிரேசி அப்படின்ற சீரியல் வந்து மோகனுக்காக அலாட் பண்ணப்பட்டது. அது வந்து ஸ்கிரிப்ட்லாம் ரெடி ஆகிடுத்து, முதல் நாள் ஷூட்டு முனீர் அகமது மிக மூத்த கேமராமேன் அவர் தான் இருந்தார். காலையில் போனவொடனே என்ன ஃபர்ஸ்ட் ஷாட்டுன்னாரு, எல்லாரும் ஒருத்தர் ஒருத்தர் பார்த்துட்டாங்க என்ன ஃபர்ஸ்ட் ஷாட்டுன்னா, நான் வந்து எனக்கு அந்த அனுபவம் இருந்ததுனால இல்லை முதல்ல வந்து மாது பாலாஜி ஸ்கூட்டரில் அப்படியே ரோடில் ஒருத்தன் அப்படியே ஃபாலோ பண்ணிக்கோங்க, வீட்டுக்கு முன்னாடி வந்து நிற்பார், இப்போ ஹீரோயின் கோலம் போட்டுட்டு இருப்பாங்க, ஸோ அவங்க பேசுவாங்க இவர் பசங்க பாயிண்ட் ஆஃப் வியூ எடுத்துக்கலாம், அதுக்கப்புறம் இதை முடிச்சுட்டு ஃபர்தர் டைலாக் ரெண்டு பேருமே பேசிட்டே உள்ளே போவாங்க அப்படின்னு சொல்ல ஆரம்பிச்சு அப்படியே ஃபாலோ பண்ண ஆரம்பிச்சு. அன்னைக்கு முதல் நாள் ஷூட்டிங் ஃபுல்லாகவே முனிர் அம்மா எப்போ என்ன அடுத்தது என்னங்க அப்படின்னு என்ன பார்ப்பாரு, நான் சொல்ல சொல்ல முடிஞ்சது. பேக்கப் ஆனதுக்கப்புறம் நாங்கள் ஸ்கூட்டரில் திருப்பி வந்துட்டு இருந்தோம், மோகன் பில்லின்னு இருந்தார். அப்போ நான் சொன்னேன், மோகன் இது உனக்காக அலாட் பண்ண ஸ்லாட்டு. ஸோ கதை தெருக்கதை வசனம் டைரக்ஷன் கிரேசி மோகன், அசோசியேட் டைரக்ஷன் எஸ்பி காந்தன் போட்டுக்கலாம் அப்படின்னு சொன்னேன். அப்போ மோகன் என்ன சொன்னான்னாக்கா, நீ ஃபுல் டே நீ என்னெல்லாம் பண்ணியோ அதெல்லாம் எனக்கு தெரியாது, ஸோ இந்த தெரியாத விஷயத்துக்கு நான் கிரெடிட் எடுத்துக்க விரும்பல. அதே சமயத்தில் நீ ஏதாவது தப்பு பண்ணியிருந்தானா அதுவும் எனக்கு தெரியாது, ஸோ அனாவசியமாக நீ ஏதாவது தப்பு பண்ணி அந்த பிளேமும் நான் எடுத்துக்க மாட்டேன், நீ பண்ண தொழிலுக்கு என்ன அங்கீகாரம் வேணுமோ அதுதான் உனக்கு வரும். ஸோ டைரக்ஷன் எஸ்பி காந்தன் போட்டு, கதை தெருக்கதை வசனம் கிரேசி மோகன் போட்டு, அப்படிதான் எனக்கு டைரக்ஷனுக்கு பிள்ளையார் சொல்லி போட்டு விட்டார் கிரேசி மோகன். சூப்பர் சார். இப்போ ஒரு ஆர்டிஸ்டா இருக்கட்டும் இல்ல ஒரு டைரக்டரா இருக்கட்டும், அவங்களுக்கு வந்து ஒரு தியேட்டரிக்கல் பேக்ரவுண்ட் ஒரு டிராமா பேக்ரவுண்ட் எந்த அளவுக்கு முக்கியமா இருக்கும் சார்? நிச்சயமா இருக்கணுமா, ஏன்னா மெயின் என்னன்னா வேற எதெல்லாம் விட்டுருங்க, உச்சரிப்பு மனப்பாடம் பண்றது அதெல்லாம் ஓகே, ஜனங்களோட பல்ஸ் லைவா தெரியுது இல்ல, அது ரொம்ப 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 இம்பார்ட்டன்ட். இப்போ வந்து அது எதுக்காக நான் தெரிஞ்சுக்கணும், நான் வந்து நாளைக்கு ஸ்டுடியோவில் போய் ஷூட் பண்றோம் ஆர் கேமரா ஷூட் பண்ணும்போது டைரக்டர் சொல்லிட்டு போறேன், அதை நான் பண்ணிட்டு போறேன், நான் வந்து எதுக்காக ஆடியன்ஸ் பல்ஸ் இப்படி சொன்னாதான் ஆடியன்ஸ் ரியாக்ட் பண்ணுவாங்க நான் எதுக்கு தெரிஞ்சுக்கணுங்கிறது கிடையாது. ஏன்னா எல்லாருக்குள்ளேயும் முதல்ல ஒரு முழுமையான ஒரு கலைஞன் ஒரு ஆர்டிஸ்ட் இருக்கணும், அதை தான் டைரக்டர் வெளில கொண்டு வரணும், இல்லாத நான் டைரக்ஷன் வந்து வெளில கொண்டு வர முடியாது. நான் என்னதான் நடிச்சு காமிச்சாலும் களிமண்ணா இருந்தா நான் என்னதான் பண்ணுவேன், ஒரு செயல் ஒன்றும் பண்ண முடியாது. ஸோ அதை தெரிஞ்சுக்கிறதுக்கு நாடக எக்ஸ்பீரியன்ஸ் ரொம்ப ரொம்ப ரொம்ப. ஓகே, ஸோ இந்த மாதிரி நிறைய ஷோஸ் பண்ணீங்க நாடகத்தை பத்தி, ஸோ ஆடியன்ஸ் பல்ஸ் தெரிஞ்சுக்கணும். ஸோ நீங்க ஸ்கிரிப்ட் எழுதும் போது எதை பேஸ் பண்ணி எழுதுவீங்க சார்? இப்போ ஆடியன்ஸோட ரெஸ்பான்ஸ் பிளஸ் அந்த காமெடி கவுண்டர்ஸ் டைமிங் லைவ்லயும் பண்றீங்க, ஸோ அதெல்லாம் எப்படி சார் உங்களுக்கு? இதுல ஆக்சுவலா பாத்தீங்கன்னா, நான் வந்து கிரேசி மோகன் ப்ராஜெக்ட்ஸ் லைக் டிராமா டிவி சீரியல் ஒரு படம், இது என்னோட ஒரு செக்மெண்ட், இன்னொரு செக்மெண்ட் என்னோட கார்பரேட் ஃபிலிம்ஸ் அண்ட் டாக்குமெண்ட்ரிஸ். மோகன் செக்மெண்ட் எல்லாம் ஸ்கிரிப்ட் மோகன் தான். இதுல மெயினா என்னன்னா என்னோட பங்கு எங்க அதுல முக்கியமானா, சப்போஸ் ஒரு 1.5 மணி நேரம் பிளே ஒரு 65-70 பக்கம் ஓணும் அப்படின்னு சொன்னா, மோகன் வந்து ஒரு 300-350 பக்கம் கொடுப்பாரு, எல்லாமே ஜூசியா இருக்கும், எதை வச்சுக்கிறது எதை விடுறதுன்னு தெரியாது. ஸோ என்னோட ப்ராப்ளி ஸ்ட்ரென்த் அப்படின்னு பார்த்தாக்க இதெல்லாம் இருந்தா போதும் இதெல்லாம் வேண்டாம் அப்படின்னு அதை அது 65 பேஜா குறைக்கிறது பார்த்தீங்களா, அந்த எடிட் அதுதான் புள்ளையா சுழி ஒரு நல்ல டிராமாவுடைய வெற்றிக்கு. ஸோ தட் ஐ எம் ஏபிள் டு டூ. ஸோ அந்த ஸ்கிரிப்டிங்ல வந்து அது அப்போ வரும்போது நீங்க கேட்ட மாதிரி எதுலாம் ஜனங்க ரசிப்பாங்க இது வேண்டாம் இதுதான் ரசிப்போம், ஒரு 4 ஜோக் இருந்ததுன்னா அதுல 3 ஜோக்கு வேண்டாமே இந்த ஒன்னே பலர்னு போயிடும் இது போறோம் அப்படின்னு இது பண்றது, அங்கதான் ஆடியன்ஸோட பல்ஸ் எப்படி ரியாக்ட் பண்றாங்க இதை வந்து நம்ம
ஆர்டிஸ்ட் எப்படி சொல்லுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு டிசைட் பண்றது. ஓகே சார், இப்போ நீங்க வந்து கர்நாடிக் மியூசிஷியன்ஸ் பத்தின டாக்குமெண்ட்ரிஸ்லாம் கூட பண்றீங்க இல்லையா, சோ இந்த இன்ட்ரஸ்ட் எப்படி வந்தது சார்? எனக்கு வந்து பிகாஸ் என்னோட தந்தையினாலே எனக்கு கர்நாடிக் மியூசிக் கேட்டே தான் நான் வளர்ந்தேன். தோ எனக்கு கிராமர் ஆஃப் கர்நாடிக் மியூசிக்லாம் தெரியாது, பட் நல்ல இசை என்னால் ரொம்ப நல்லா ரசிக்க முடியும். பட் இது வந்து எப்படி வந்ததுன்னா அது ஒரு ஆக்சிடென்ட் சொல்லுவேன். என்னுடைய உற்ற நண்பர் ராமநாதன், அவர் வந்து இசை விற்பனர், ராமநாதபுரம் கிருஷ்ணன் அவர்களுடைய பையன். அவர் வந்து தன்னுடைய தந்தையை பத்தி ஒரு படம் பண்ணோம் அப்படின்னு டிசைட் பண்ணாரு. பை டிஃபால்ட் இட் கேம் டு மீ பிகாஸ் அவருக்கு என்ன விட்டா இந்த மீடியா லைன்ல யாரையும் தெரியாது. ஸோ நானும் அந்த மாதிரி பண்ணதில்லை, பட் நான் வந்து உட்காந்து இது வந்து முன்னாடி எல்லாம் இந்த மாதிரி யார் பண்ணிருக்காங்கன்னு பார்த்து நம்ம பண்ணும்போது இதை எப்படி வேற மாதிரி நம்மளோட நிஷ் பிராண்டா பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு உட்காந்து பண்ணி ஆரம்பிச்சது தான் அது. அது வந்து அவருடைய ராசியான கையோனமோ. அதுக்கப்புறம் தொடர்ந்து நிறைய அந்த மாதிரி படங்கள் எல்லா பெரிய ஜாம்பவான்களை பத்தி எல்லாரும் பத்தியும் பண்ணிட்டு இருக்கேன். சூப்பர் சார். ஓகே சார், இப்போ டிவி ஷோஸ் லைவ் ஷோஸ் எல்லாம் நீங்க பண்றீங்க, சோ டைட்டில் நான் எப்படி சூஸ் பண்றீங்க சார்? ஒரு சில டைட்டில் நான் சாக்லேட் கிருஷ்ணா, அதுக்கப்புறம் விடாத சிரிப்பு, மேரேஜ் மேட் இன் சலூன். சோ இந்த டைட்டிலே வந்து பயங்கர கேட்சியா இருக்கு. திஸ் டெல்ஸ் வை கிரேசி மோகன் இஸ் தி கிரேட்டஸ்ட் ஹியூமரிஸ்ட். அது டைட்டில் ஸ்டார்டர். டைட்டில் வந்து கடைச்சி எடுத்தனா அதுக்கப்புறம் அவர் ஃப்ளோ பிரமாதம் வந்துடும். சாக்லேட் கிருஷ்ணாங்கிறது அப்படிதான். இப்போ கூகுள் கடவுத் கஜன் பிளே எல்லாமே அந்த டைட்டில் வந்து கரெக்டாக கிரேசி டைட்டில் வந்து உழுவோம். அவருக்கு உழுந்தவொன்னே ஆட்டோமேட்டிக்காக ஸ்கிரிப்ட் வில் ஃபாலோ. ஓகே ஸோ இப்போ அதே மாதிரி சார், ஒரு ஒரு ஸ்கிரிப்ட் வந்து நல்லா சக்ஸஸ் ஆகணும் அப்படின்னா அதுக்கு என்னென்னலாம் இம்பார்ட்டன்ஸ் சார்? ஒவ்வொரு காலகட்டத்திலையும் ஆடியன்ஸுடைய பல்ஸ் என்ன, ஆடியன்ஸ் எதை ரசிக்கிறாங்கிறது மாறிட்டே வரும். அந்த காலத்து படங்களை பார்த்தீங்கன்னா செந்தமிழில் பேசுவாங்க, இப்போ செந்தமிழில் பேசி படம் எடுக்க முடியுமா? சரித்திர படம் எடுத்தா கூட கொஞ்சம் கொஞ்சம் கலோக்கில தான் அதுல பேச வேண்டியது. இங்கிலீஷ் வராம இருக்கலாம், பட் கலோக்கில தான் கொஞ்சம் சில ஆர்டிஸ்ட் பேசுவாங்க, சில அரசர் மட்டும் கொஞ்சம் செந்தமிழ்ல பேசுவாங்கிறது. சோ ஒவ்வொரு காலகட்டத்திலயும் அந்த ரசிகர்களுடைய ரசிகத்தன்மைங்கிறது சேஞ்ச் ஆகும், அதுக்கேத்த மாதிரி நம்மள மாத்திக்கணும். இப்போ கிரேசி மோகன் நாடகத்துல இப்போ ஆஃப்லேட் நாங்க பண்ணது என்னன்னா சாக்லேட் கிருஷ்ணா, அதுதான் வந்து இப்போ சமீபத்தில் லண்டன்ல 850th ஷோ செலிப்ரேட் பண்ணோம். சூப்பர். சோ இது வந்து ஹிஸ்டரி ஆஃப் தமிழ் தியேட்டரிய அப்படியே புரட்டி போட்ட ஒரு பெரிய சக்சஸ். அதே மாதிரிதான் கூகுள் கடவுளுக்கு இப்போ 225 ஷோக்கு மேல போயிட்டு இருக்கு. இங்க என்ன சேஞ்ச் பண்ணிட்டோம்னா, நான் சொன்னேன் ரசிகத்தன் நல்ல ஹியூமர் குழந்தைகளை போய் சேரணும். குழந்தைகளுக்கு புரியுற மாதிரி ஹியூமர் இருந்ததுன்னா அது பெரியவங்களும் வருவாங்க, ஏன்னா குழந்தைகள் தனியா வராது, பெரியவங்களோட தான் வருவாங்க, பெரியவங்களுக்கும் பிடிக்கும் அப்படின்னு. அந்த சாக்லேட் கிருஷ்ணா பாத்தீங்கன்னா மேஜிக் கீஜிக் எல்லாம் வச்சு சில்ட்ரன் அட்ராக்ட் பண்ற மாதிரி மோகன் டிட்டார். கூகுள் கடவுளுக்கு வச்சு அப்படிதான். அதனால வந்து பாத்தீங்கன்னா அது பெரிய மிகப்பெரிய சக்சஸ். அந்த நேம் ரொம்ப கேட்சியா இருக்கு. அது அவரோட பிரெயின், நோபடி கேன் டேக் கிரெடிட் ஃபார் தட், இட்ஸ் ஆல் பிகாஸ் ஆஃப் ஹிம். ஓகே, உங்களை பத்தின விஷயங்கள் நிறைய விஷயம் நீங்க ஷேர் பண்ணிட்டீங்க சார். இப்போ உங்களை பத்தின கிளிப்பிங்ஸ் எல்லாம் நிறைய வந்துட்டே இருக்கு, அதை பார்த்து நீங்க ஒன்னா சொன்னீங்கன்னா நாங்களும் ரொம்ப சந்தோஷப்படுவோம். சோ வந்துட்டே இருக்கு, பாக்கலாம். சோ இது என்ன பிக்சர் சார்? இது வந்து எங்களுடைய எல்லா நாடகங்களுடைய ஃபங்க்ஷன் எல்லாத்துக்குமே ஒரு காமன் ஃபேக்டர் வந்து உலகநாயகன் கமல்ஹாசன் வருவாருங்கிறது. ஸோ அந்த மாதிரி இது சாக்லேட் கிருஷ்ணா நாடகத்துக்கு ஒரு ஐ திங்க் இது 400th ஷோன்னு நினைக்கிறேன் வந்தபோது எடுத்து போட்டோம். ஓகே, ஸோ அடுத்து உங்களோட ஷோஸ் பத்திலாம் நம்ம பேசிட்டு இருக்கோம். நீங்க வெளிநாடுலாம் டிராவல் பண்ணிருக்கீங்களா சார்? ஸோ அப்போ அந்த ஷோஸ் பண்ணும்போது உங்களோட ஒவ்வொரு கண்ட்ரி ஆடியன்ஸும் ஒவ்வொரு மாதிரி இருக்கலாம். ஸோ அதோட எக்ஸ்பீரியன்ஸ் என்ன சார்? யூஎஸ் மாத்திரமே 5 times கோஸ்ட் டு கோஸ்ட், 150 ஷோக்கு மேல யூஎஸ்லேயே போட்டிருக்கோம். சூப்பர். இப்போ சிங்கப்பூர், மலேசியா, இந்த கல்ஃப் கண்ட்ரிஸ், இந்தோனேஷியா, இப்போ ரீசெண்டாக லண்டன் போனோம். மெயின் என்னன்னா இங்க வந்து அந்த புத்திசாலித்தனம்ங்கிறது நிறைய பேர் இருக்கிறதுனால ஸ்ப்ரெட் ஆயிடும் இல்லையா. ஸோ இங்க இருக்கிற அங்க வந்து அது எல்லாம் மொத்தமாக கான்சென்ட்ரேட்டடா இருக்கும் இன்டெலிஜென்சியா. ஸோ இங்க நாடகம் ரிசீவ் ஆகிறத விட 10 times அங்க போகும். முதல் வாட்டி நாங்கள் யூஎஸ் போயிருக்கும்போது ஜெட்லேகா நிஜமாவே சிரிக்கிறாங்களா இல்லை கலடா பண்றாங்களா, ஏன் இன்னும் சிரிச்சுட்டே இருக்காங்க? ஏன்னா நார்மலா நாடகம் வந்து 1.5 hours தான், 2 hours ஆகிட்டு முடியல. ஏன்னா அந்த 1.5 hours வந்து எக்ஸ்ட்ரா லாஃப்டர், வெயிட் பண்ணு வெயிட் பண்ணு வெயிட் பண்ணணும், சிரிக்கிறாங்க, போகாத 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 சொல்லி போக வேண்டியதா போச்சு. அண்ட் சிலதுக்கெல்லாம் கிளாப்ஸ். இது வரைக்கும் நாங்கள் வந்து ஃபர்ஸ்ட் வேர்ல்ட் யூஎஸ் போகும்போது மாது பிளஸ் டூங்கிற நாடகம் எடுத்து போனோம், அது ஏற்கனவே 200+ ஷோஸ் பண்ணிட்டோம். அங்க போனோடனே இது வரைக்கும் கைத்தட்டாத இடங்கள் எல்லாம் கிளாப்ஸ் விழுந்தது. ஸோ அது வந்து கண்டினியூ ஆச்சு. அந்த 30 ஷோ கிட்டத்தட்ட அந்த வாட்டி போட்டோம், 30 ஷோலையும் அதே ட்ரெண்ட் கண்டினியூ ஆச்சு. ஸோ வெளிநாடுக்கு போகும்போது இங்க இருக்கிறத விட 10 times ரிசப்ஷன் இருக்கு.
சார் இந்த பிக்சர் பாருங்க, இந்த இதான் இப்போ நான் ரீசெண்டா பண்ணது. இது வந்து இப்போ வந்து ஃபார்மர் அட்வொகேட் ஜெனரல் ஆஃப் இந்தியா பராசரன் அவர்களை பற்றிய நான் பண்ண டாக்குமெண்ட்ரி இது. பார் எக்ஸலன்ஸ், எக்ஸலன்ஸ் அட் த பார், அதுதான் அதோட டைட்டில். சூப்பரா. மெயின் என்னன்னா இவரை பத்தி சொல்லணும், இந்த காலகட்டத்தில் இவ்வளோ வேல்யூஸையும் வைத்து கொண்டு இந்தியாவுடைய ஒரு தலை சிறந்த ஒரு லீகல் லியூமினரியாக இருக்க முடியுமா? அதுவும் இந்திரா காந்தி மேடம் அந்த மாதிரி இருக்கிற பீரியட்ல அவங்களுக்கு விரும்பத்தகாத சில விஷயங்களை சொல்ல வேண்டி இருந்தாலும் தைரியமாக சொல்லி அதன் மூலமாக இன்னும் பெருமையை சேர்த்து கொண்டவர். அந்த மாதிரி இன்னைக்கு வந்து இருக்கு. எதுக்கு சார் அந்த மாதிரிலாம் வேல்யூஸ் எல்லாம் வேண்டாம், அந்த முன்னேற முடியாதுன்னு சொல்றவங்களுக்கு ஒரு பாடம் அந்த படம். எல்லாருமே எஸ்பெஷலி சில்ட்ரன் இதெல்லாம் நம்ம வந்து இந்த மாதிரி வேல்யூஸ் எல்லாம் தேவையில்லை, அப்படிலாம் இருந்தா அது வந்து ஸ்டம்பிளிங் பிளாக், முன்னேற முடியாது, முன்னேறத்துக்கு தடைன்னு எங்கர் ஜெனரேஷன் நினைக்கிற காலகட்டம் இப்போ. இந்த மாதிரி இருக்கவங்க பார்க்கணும்னு தோணுது. அடுத்த ஒரு பிக்சர் வந்துட்டு இது வந்து எனக்கு ஐ காட் சம் அவார்ட்ஸ். இது வந்து பாரத் கலாச்சார் எனக்கு கலா சேவா பாரதின்னு ஒரு அவார்ட் கொடுத்தாங்க. அப்ப ஹைதராபாத் இது ஆந்திராவுடைய கவர்னராக இருந்து அவர் கொடுத்தாரு. ஓகே சார், இப்போ நீங்க சீரியல்ஸ் பண்ணிருக்கீங்கன்னு சொன்னீங்க, சார்லத்தான் ஒரு சீரியல் பண்ணிருக்கீங்க. எஸ்பெஷலி இப்ப சீரியல் பண்ணும் போது அதுல உள்ள டஃபான விஷயங்கள், சேலஞ்சிங் போர்ஷன்ஸ், நீஷ் ஏரியாஸ் அதை பத்தி சொல்லுங்க சார். சார்லத்தா சொன்னீங்க, அது ஒரே பாயிண்ட் சொல்லிடுறேன். நான் பண்ணது எல்லாமே கிரேசி மோகனோட சீரியல் தான், அது கிரேசி மோகன் ஸ்கிரிப்ட் தான். ஒரே ஒரு சீரியல் தான் கிரேசி மோகன் ஸ்கிரிப்ட் இல்லாம நான் பண்ணது. அது கிரேசி மோகனே இந்த சீரியல் பண்ணோண்டா நீ பண்ணு அப்படின்னு சொன்னா அதுக்கு நான் ஸ்கிரிப்ட் பண்ணி பண்ணேன். சார்லத்தாங்கிறது மெயினா சீரியல் என்னன்னாக்க பட்ஜெட். ஏன்னா இந்த டைம் குள்ள முடிக்கணும். அண்ட் எஸ்பெஷலி கிரேசி மோகன் மாதிரி ஒருத்தர் யோசிக்கும்போது அவரோட ஐடியாஸே நீங்க பாத்தீங்கன்னா பிரம்மாண்டமா இருக்கும். அந்த பிரம்மாண்டத்தையும் அந்த பட்ஜெட்டுக்குள்ள கொண்டு வரணும், அந்த டைம் குள்ள கொண்டு வரணும், அதுதான் பெரிய சேலஞ்ச். ஸோ அதுக்கு வந்து மெட்டிகுலஸா பிளான் பண்ணி என்ஜாய் பண்ணி பண்ணோம். ஓகே, சோ பிளானிங் அப்படிங்கிறது உங்களோட பெரிய ஸ்ட்ரெங்த். எஸ் கண்டிப்பா. சோ இப்போ ஒரு எந்த ஒரு ஸ்கிரிப்டா இருந்தாலும் அதுக்கு நீங்க ஒரு காஸ்ட் வந்து சூஸ் பண்ணிப்பீங்க இல்லையா, அவங்கள நடிக்க வைக்கிறது எந்த அளவுக்கு ஒரு சேலஞ்ச் சார்? ஏன்னா இப்போ நீங்க கொஞ்ச நேரத்துல பாத்துருப்பீங்க, தினேஷ் வந்து டைரக்டர் மாதிரியும் நான் ஹீரோயின் மாதிரியும் அவர் என்ன நடிக்க வைக்க ரொம்ப கஷ்டப்பட்டார் அப்படின்னு தான் சொல்லணும். சோ ஆஸ் அ டைரக்டர் ஹவு டு யூ ஃபீல்? அவர் நடிக்க வைக்க கஷ்டப்பட்ட மாதிரி நடிச்சார், நீங்க வந்து நல்லா நடிக்காத மாதிரி நடிச்சீங்க இல்லையா சார். சோ வாட் இட் இஸ் சார், எனிவே இது காஸ்டிங் தான் இம்பார்ட்டன். முன்னாடியே வந்து யாரை போட்டா இந்த ரோல் பரிமளிக்கும் முதல்ல தெரிஞ்சுக்கணும். தெரிஞ்சுன்னா பாதி கணர் தாண்டி நம்பர். ஸோ அதுக்கப்புறம் வந்து அவங்ககிட்டன்னு வரவழைக்கிறது ஈஸி. இதுல தப்பு பண்ணோம்னா அதுக்கப்புறம் நீங்க என்னதான் தலைகள்னாலும் வாங்குறது ரொம்ப கஷ்டம். பட் இதுல இன்னொரு வேரியேஷன் என்ன ஆகும்னாக்க, ஏன்னா இந்த லைன் இஸ் ஸோ ஃப்ளூட், ரொம்ப கஷ்டப்பட்டு ஏன்டா இவங்களை போட்டோன்னு சொல்லிட்டு போட்டு கசரத்து வாங்கி வேலை வாங்கியிருப்போம். பட் எல்லாம் எடிட் பண்ணி மியூசிக் எல்லாம் போட்டு பார்க்க நல்லா தான் பண்ணிருக்காங்க அவங்க அப்படின்னு ரெண்டுமே நடக்கிறது உண்டு. ஓகே சார், இப்போ அடுத்த ஒரு பிக்சர் சொல்லுங்க சார். இதுவும் நீங்க தூர்தர்ஷனுக்கு நான் பண்ண சீரியல் எல்லாம் பத்தி சொன்னாங்க. அதுல வந்து ஃபர்ஸ்ட் இயர் இஸ் கிரேசி, அது அப்புறம் வந்து மாதுச்சியம். இதுல வந்து மெயினா என்னன்னா இது ரெண்டு சீரியல்லுமே அப்போ இருந்த தூர்தர்ஷன் ஒரு காலகட்டங்கள் 87-92. அப்போ செவ்வாய்க்கிழமை நாடகங்கள்னு வரும் தூர்தர்ஷன்ல. சீரியல்ஸும் பார்த்தீங்கன்னா செவ்வாய்க்கிழமை நாடகங்கள் மாதிரி தான் இருக்கும், மேடை நாடகம் மாதிரி தான் இருக்கும். ஏன்னா இந்த ரெண்டு சீரியல் தான் அதுலேருந்து விலகி போய் விஷுவல் மீடியா ஃபுல்லாக யூஸ் பண்ணி சினிமா மாதிரி பண்ணோம். ஹீரிஸ் கிரேசியில் பார்த்தீங்கன்னாக்கா அப்போலாம் மாஸ்கிங்லாம் கிடையவே கிடையாது, வெறும் புட்சாலித்தனத்தை யூஸ் பண்ணி அவர் காமன் சென்ஸ்னு வச்சுப்போம், அதை யூஸ் பண்ணி மாது சீனும் அப்பா மூணு பேரும் டபுள் ரோல் அந்த மாதிரி பண்ணோம். இந்த இது மாது சீனுல ஃபுல் அண்ட் ஃபுல் அவுட்டோர் எல்லாமே ஹியூமருமே அவுட்டோருக்கு தகுந்த மாதிரி விஷுவல் ஹியூமரா பண்ணிருப்போம். அதுல வந்து எனக்கு பெஸ்ட் டைரக்டர் அவார்டு கிடைச்சது மயிலாப்பூர் அகாடமி, அதுவும் உலக நாயகன் அவர்களுடைய கையால் பெற்றுக்கொண்டேன். அதுதான் பெரிய விஷயம் சார். சார் இப்போ அதே மாதிரி பாலச்சந்தர் சார் கிட்ட இருந்து இதுதான் வந்து முதல் முதல் ஏரிஸ் கிரேசி சொன்னேன் இல்லையா, ஏரிஸ் கிரேசிங்கிற சீரியல்ல தான் அந்த மாதுச்சீனுங்கிற கான்செப்ட் ரொம்ப பாப்புலர் ஆகி எங்க நாடகங்களுக்கு வசூலே மிக அதிகமாக ஆரம்பித்தது. அதற்கு ஒரு அதுக்கு ஃபிட்டிங்கா ஒரு கோலாகலமான ஒரு ஃபங்க்ஷன் பண்ணோம்னு பண்ணோம். அப்போ இயக்குனர் பாலச்சந்திர சிகரம் பாலச்சந்திரர் அவர் கையால நான் வந்து. சோ நீங்க அவர்கிட்ட அவரோட ஷோஸ் கூட நீங்க பண்ணிருக்கீங்க ஸ்டேஜ், சோ அந்த எக்ஸ்பீரியன்ஸ் அவர் கூட வர்க் பண்ண எக்ஸ்பீரியன்ஸ் அதை, அதாவது எல்லாருக்குமே இயக்குனரா இருக்க எல்லாருக்குமே வந்து அவர் தான் ரோல் மாடலா இருந்திருக்காரு, கனவுன்னு வச்சுக்கலாம். இந்த மாதிரி நம்ம ஏன்னா அது ஃபுல்லா போய் அவர் படங்கள்லாம் நான் 10 வாட்டி 5 வாட்டி பார்த்து அக்கு வேற ஆணி வேற கைட்டு இப்படி பண்ணார் அப்படி அவருக்கே சில சமயம் நம்ம இவன் ஜாஸ்தியா சொல்றானுங்கிற அளவுக்கு யோசிப்பாரு. அந்த மாதிரி நம்ம வந்து அண்ணாந்து பார்த்த ஒருத்தரை நம்மளே டைரக்ட் பண்ணக்கூடிய ஒரு தருணம் வரும் நான் எதிரே பார்க்கல. இது நடந்தது
ஏன்னா எங்களை மாதிரி அவரை மாதிரி தான் நாங்களும் இதுலேருந்து ஸ்டேஜ்லேருந்து தான் விஷுவல் மீடியா போனோம். அவரும் அப்படி தான் பண்ணார். பட் அவர் விஷுவல் மீடியாவுக்கு போய் படங்கள்லாம் நிறைய படங்கள் பண்ணதுக்கு அப்புறம் ஸ்டேஜுக்கு மறுபடியும் திரும்பி வந்தார். அந்த நாடகங்களை வந்து விஷுவல் மீடியா கன்வெர்ட் பண்ணி டிவிடியா பண்ணக்கூடிய எனக்கு வாய்ப்பு கிடைத்தது. அப்ப நான் தான் அங்க விஷுவல் மீடியா டைரக்டர். சோ எனக்கு ஒரே பயம், அவர் அங்க உட்கார்ந்துட்டு இருக்காரு, நம்ம போய் ஸ்டார்ட் கட் சொல்லணும், கிட்ட போனோம்னா அவர் புரிஞ்சுட்டார், பாரு நான் வந்து இது நாடக டைரக்டர், இந்த நாடகத்தை நீ விஷுவலா கன்வெர்ட் பண்ற, அதுக்கு வேற சமாச்சாரங்கள் தேவை, அது எப்படி நல்லபடியா வரணுமோ அதுக்கு உண்டானதை நீ கேட்டு வாங்கிக்கோ, நீ தான் ஸ்டார்ட் கட் எல்லாம் சொல்லணும், நான் சொல்ல மாட்டேன். எனக்கு முதல்ல சொல்லும் போது கொஞ்சம் அவர் ஏத்த மாதிரி கேமரா ரன்னிங் ஸ்டார்ட் ஆக்சன் எல்லாம் சொல்லும்போது ஒரு மாதிரி இருக்கு, அப்புறம் பழகி போயிடுது. ஏன்னா அவர் ரொம்ப ஜாலியா எடுத்துட்டார். ரெண்டாவது நாடகத்துல அவரே நடிச்சார். சோ நடிச்ச உடனே அவர் என்ன சொல்ற, இதே தான் சொன்னார், இந்த பாரு நீ வந்து நான் நடிகனா தான் இதுல இருக்கேன், நீ தான் டைரக்டர், இதுல ரெண்டு சமாச்சாரம் நான் சொல்றேன், நான் வயசானவன், நீ பெரிய பெரிய ஷாட் எல்லாம் வைக்காத, எனக்கு டைலாக் எல்லாம் மறந்து போடும் அப்படின்னாரு. அசனை சார் அதெல்லாம் ஒண்ணு இல்ல சார், நீங்க சொல்லிடுவீங்க, உங்களை மாதிரி நான் பெரிய ஷாட் தான் வைப்பேன், நிறைய மூவ்மெண்ட்டோட தான் ஷாட் வச்சோம். அண்ட் மூவ்மெண்ட்டும் போதும் என்ன டிராமா மூவ்மெண்ட்ஸ் வேற, விஷுவல் மீடியா மூவ்மெண்ட்ஸ் வேற. விஷுவல் மீடியாவுக்கு தகுந்த மாதிரி சார் இந்த டைலாக் நீங்க சொல்லிட்டு வந்து இங்க உட்காந்துட்டு அப்புறம் இதை சொல்லும் போது இதை எடுத்து பிரிச்சுட்டு அப்புறம் அவங்க வந்து இங்க வந்து உட்காருவாங்க, அப்ப பாயிண்ட் ஆஃப் வியூ அதெல்லாம் சொல்லும் போது நார்மலா யோசிச்சு போறேன், இது மாதிரி லட்சம் வாட்டி அவர் பண்ணிருப்பாரு. நான் ஒரு நாவிஸ், நான் சொல்ல இல்லம்மா, நான் சொல்றேன் அது மாதிரி பண்ணிட்டு போன்னு சொல்லிட்டு போலாம், அவர் பண்ணல, நீ அப்படி சொல்றியா நான் பண்ணிட்டுமா, ஒரு ரெண்டு வாரம் ரிஹர்சல் பண்ணா ஓகே பண்றமா, கரெக்டா இருக்கா, ஓகே ஒன்லி சைஸ் வருதானே அப்படின்னு சொன்னார். ஐ வாஸ் ஜஸ்ட் ஃப்ளோர்ட். சோ ஸ்வீட் சார். சோ இன்னைக்கு பாத்தீங்கன்னா 12ஆம் வகுப்பு பொது தேர்வோட முடிவுகள்லாம் இன்னைக்கு வர தருணம். அதனால நிறைய பேர் வந்து குழம்பிட்டு இருப்பாங்க, எங்க போனோமா, மெடிக்கல் படிக்கணுமா, இன்ஜினியரிங்கா, சிஏவா, என்ன, அந்த மாதிரி நிறைய கன்ஃபியூஷன்ஸ் இருக்கும். சோ அது மாதிரி இருக்கிற பட்சத்துல ஒரு டைரக்டரா ஆகணும் அப்படின்னு நிறைய பேருக்கு, சில பேருக்கு ஆஸ்பிரேஷன் இருக்கும், சில பேருக்கு அதை பத்தின அவேர்னஸ் இருக்காது. சோ அந்த மாதிரி சில்ட்ரன்க்குலாம் நீங்க என்ன சொல்றீங்க? எல்லாருக்குமே ஒரு இது வந்து பேரண்ட்ஸ்க்கும் சொல்லலாம், இல்ல குழந்தைகளுக்கும் சொல்லலாம், எல்லாருமே வந்து இன்ஜினியர் ஆனோம், டாக்டர் ஆனோம், இல்லை வந்து சார்ட் அக்கௌண்டன்ட் ஆனோம், எம்பிஏ படிக்கணும் அப்படின்றது ஓகே, ஃபேர் எனஃப். பட் இந்த கலைத்திறன்ங்கிறது வந்து ஆண்டவன் எல்லாருக்கும் கொடுக்கறது இல்லை, ரொம்ப சில பேருக்கு தான் கொடுக்குறாங்க. ஒரு பாட்டு பாடுறதோ, டான்ஸ் ஆடுறதோ, எழுதுறதோ, இயக்கிறதோ, நடிக்கிறதோ எல்லாராலையும் முடியாது. அது முதல்ல ஆண்டவனை வரன் கொடுக்கணும், அப்புறம் நம்ம எம்பிளிஷ் பண்ணோம். எம்பிளிஷ் பண்ணாமல் எதுவும் பண்ண முடியாது. பட் ஒன்றுமே இல்லாமல் காலி பாத்திரத்தை வச்சுன்னு ஒன்று எம்பிளிஷ் பண்ண முடியாது, ஆண்டவன் கொடுக்கணும். அந்த மாதிரி இருக்கும்போது அதை தெரிந்தவர்கள் அந்த திறன் ஓரியன்டா என்ன இருக்கோ அதுல போனோங்கிறது தான் என்னோட ஆசை. அது அவ்வளவு திறமையை வச்சு திருப்பி நான் வந்து இன்ஜினியர் ஆறேன், டாக்டர் ஆனா எனக்கு அதுல உடன்பாடு இல்லை. அதனாலதான் நான் பாருங்க, எங்க வீட்டுல எல்லாருமே ஒரு பாயிண்ட் ஆஃப் டைம்ல கன்வெர்ட் ஆனோம். நான் அதை வந்து நம்ம சும்மா ஊருக்கு உலகத்துக்கு அட்வைஸ் பண்ண கூட நம்மளே பண்ணணும்னு சொல்லிட்டு என்னுடைய எனக்கு ஒரே ஒரு டாக்டர் விஜயவந்தி பரத்ந்தர், அவ சின்ன வயசுல தான் நோட்டீஸ் பண்ணிட்டு இருக்கேன். அவ வந்து அந்த கிரியேட்டிவ் இன்ஸ்டிங்க்ட் உண்டு. அவ அஞ்சு வயசு இருக்கும் போதே ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஏதாவது பர்த்டே இதே வந்ததுன்னா கிரீட்டிங்ஸ் வாங்க மாட்டான், அவளே ஒரு படம் போடும், அது பூனை படம், மங்கி படம், நாங்களாம் கலடா போனது, பூனை படத்தை போட்டு இனிய வாழ்த்துக்கள் சொல்றேன். பட் அதையும் மீறி அந்த இன்ஸ்டிக்ட் அவள் இருந்து நான் புரிஞ்சிட்டேன். ஸோ அதனால நான் அவளை வந்து அந்த லைன்லயே தான் அவளை பழக்கினேன். விஷுவல் கம்யூனிகேஷன் பண்ணா, போஸ்ட் கிராஜுவேஷன் அனிமேஷன் பண்ணா, ஐஐடி நிறைய இது ஓரியன்டா ட்ரைனிங் எல்லாம் எடுத்துட்டா, முக்கியமா வந்து பரத நிருத்திய விற்பனர் டாக்டர் பத்மா சுப்பிரமணியம் கிட்ட பரத நிருத்தியமும் கத்துட்டு டான்ஸும் ஆடுறான். சோ ஷி இஸ் ரெடி டு டேக் ஓவர் ஃப்ரம் மீ. இந்த மாதிரி ஏன் இதுல என்ன தப்பு அப்படின்னு நான் நிறைய பேர்ட்ட கேட்க விரும்புறேன். இன்னைக்கு ரிசல்ட் வரும்போது சில பேரண்ட்ஸ் அவங்க குழந்தைகள்கிட்ட இந்த மாதிரி டேலண்ட பார்த்தா அது ஓரியன்டா ஏன் பண்ணக்கூடாது அப்படின்ற ஒரு சின்ன சஜஷன் வைக்கிறேன். இது வந்து நான் முக்கியமா சொல்லணும், எனக்கு மறக்க முடியாத ஒரு அனுபவம் இது. ஏன்னா இந்த டாக்குமெண்டேஷன் வந்து ஃபியூச்சர் ஜெனரேஷனுக்கு ரொம்ப இம்பார்ட்டன் போகும். கர்நாடக மியூசிக் ஜிஎன் பாலசுப்ரமணியம் பிருந்தாமாவை பத்தி ஒரு படம் பண்ணியிருக்கேன்னாக்க, நாளைக்கு வந்து இந்த மாதிரி கர்நாடக மியூசிக்கை படிக்க வர குழந்தைகள், ஒரு டாக்டரேட் பண்ற குழந்தைகள், அவங்க வந்து இதெல்லாம் வந்து யார் யாரெல்லாம் பின்னாடி இருந்தாங்க போது இந்த மாதிரி படங்களை பார்க்கும்போது, ஓஹோ அந்த காலகட்டத்தில் இவ்வளவு நுணுக்கங்கள்லாம் ட்ரை பண்ணிருக்காங்களா, இவ்வளவு ஏன்னா கர்நாடக மியூசிக் லாட் ஆஃப் மேக்ஸ் இன்வால்வ், இந்த பெர்முடேஷன் காம்பினேஷன் அன்னைக்கே பண்ணிட்டாங்களா அப்படின்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு இந்த படங்கள் ரொம்ப ஹெல்ப் பண்றது. ஆர் எனி டாக்குமெண்டேஷன் ஃபார் தட் மேட்டர். இது வந்து எப்படின்னாக்கா, மௌலி அவர்களுடைய ஒரு இல்ல திருமணத்திற்கு மேடம் ஜெயலலிதா அவர்களுக்கு வரதா இருந்தது, அவரால் வர முடியல. பட் ஆனால் அவங்க ஷோ நைஸ் அஃபர், அவங்க வந்து இன்னைக்கு எல்லாரும் எங்க வீட்டுக்கு வந்து ஒரு ஹைடிக்கு வரணும் அப்படின்னு அழைப்பு விட்டுருக்காங்க, நாங்கள் எல்லாருமே போனோம். அப்போ வந்து அவங்க எல்லாரையும் ஒருத்தர் ஒருத்தரா நீ என்ன பண்ற, நீ என்ன பண்ற, எல்லாரும் கேட்டுட்டே வந்தாங்க. கடைசியாக எங்கிட்ட வந்து நீ என்ன பண்றன்னு நான் இது சொன்னேன். அப்படியே ரொம்ப மகிழ்ந்து போனாங்க. நம்ம ஊர்ல இந்த டாக்குமெண்டேஷன்ங்கிறது தான் கிடையாது. நம்ம வந்து நல்ல விஷயங்களை வந்து ஆர்கைவ் பண்ணி இதை வந்து நினைவுகளை வந்து ப்ரிசர்வ் பண்றதுங்கிறது நம்ம ஊர்ல அந்த ஹேபிட்டே கிடையாது.
இது நீ பண்றேங்கிறதுல எனக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷம், ஆல் தி பெஸ்ட் சொன்னாங்க. அதை நான் மறக்க மாட்டேன். ஸோ இப்போ வந்து டாக்குமெண்ட்ரிஸ் எடுக்க விரும்புறவங்க வந்து இருப்பாங்க சார், இந்த ஷோ பார்த்ததுக்கு அப்புறமாவது நிறைய பேர் இருப்பாங்க. ஸோ அவங்க என்ன நல்லா செய்யணும்? ஒரு பெரிய கர்நாடிக் மியூசிஷியன் வரும்போது அவர் இருக்கும்போது, இப்போ நான் பண்ண நிறைய படங்கள் வந்து அவங்க எல்லாம் போனதுக்கு அப்புறம் நான் பண்ணேன். ஜிஎன்பி, பிருந்தாமா, ராம்நாத் கிருஷ்ணன், எல்லாமே எஸ் கல்யாண் ராம், இது எல்லாமே நான் வந்து பழனி சுப்பிரமணியம் பிள்ளை எல்லாமே அவங்க எஸ் ராஜம் எல்லாம் போனதுக்கு, கன்னியாகுமரி அவங்க இருக்கும்போதே பண்ணேன். ஸோ அதில் பெரிய டிஃப்ரென்ஸ் இருக்கு. அவங்க பகிர்ந்துக்கலாம் தங்களுடைய அனுபவங்களை. ஸோ அந்த விஷயத்தில் வந்து இந்த மாதிரி எங்கள் அப்பாவை பற்றி எனக்கு சென்டினரி இயர் வருது. ஸோ இப்போ நான் வந்து ஆஸ் அ ட்ரூ சன், நானும் எங்கள் அக்கா ரெண்டு டைரக்டர்ஸ் இருக்கோம் வீட்டில், நிச்சயமாக எங்கள் அப்பாவை பற்றி படம் பண்ணுறது. அந்த மாதிரி ஒவ்வொருத்தரும் தன்னுடைய மூதாதையர்கள் இவ்வளோ பிரில்லியண்டாக இருக்கும்போது நம்ம அவங்கள அவங்களுடைய நினைவுகளை ஒரு டாக்குமெண்ட் பண்ணணும் அப்படின்னு இந்த இருக்கிற ஜெனரேஷன் யோசிக்கிறேன். அவர் தாட் ப்ராசஸே அஹெட் ஆஃப் டைம்ஸ் இருக்கும். நாங்கள் 2005 ரோபோ பண்ணிட்டோம். ஓகே, நான் வந்து அதுல அப்போ இருக்கிற தொழில்நுட்பம் போராது, அதுல நான் சொல்ற மாதிரி காமன் சென்ஸ் யூஸ் பண்ணி, ஏன்னா தாட் ப்ராசஸ் வந்து ரொம்ப அஹெட் ஆஃப் டைம்ஸ். அண்ட் நீங்க சொன்ன மாதிரி டிவி சீரியல பட்ஜெட் கம்மி, ஸோ அதுக்குள்ள பண்ணணும். நிறைய செய்திகள் சொன்னமைக்கு ரொம்ப நன்றி. It's my pleasure. Thanks a lot. Thank you.